இன்னைக்கு நம்ம மாஸ்டர் செஃப் ரெசிபி வின்னி செஞ்ச ஃபைனல் டிஷ்ஷை தான் பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷுக்கு அவங்க பிரசாதம்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த டிஷ்ஷை பார்த்து மாஸ்டர் செஃப் ஜட்ஜஸ் வின்னிய நீங்க ஒரு பிளேட்டிங் ஜீனியஸ்னு பாராட்டினாங்க. இதுல வின்னி நிறைய காம்பனன்ட்ஸ் வச்சிருந்தாங்க. பூரி ரிங் வித் செசாம் சீட்ஸ், அடுத்தது ஒரு கோக்னட் டெசர்ட் வித் ரசாயன ஃபில்லிங், கோக்னட் வாட்டர்ல கேவியர் செஞ்சிருந்தாங்க, பஞ்சமிர்த் ஸ்பாஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அடுத்தது தயிர் தம் ஃப்ராஸ்டிங் பண்ணாங்க, தயிர் சாதம், ஸ்ட்ராபெரி புளியோதரை ஸ்னோ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பஞ்சமிர்த் ஸ்பாஞ்ச், சுகர், தேன், தயிர், நெய், வெதுவெதுப்பான பால், இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. பஞ்சமிர்த் ரெடி. இப்போ ஒரு பவுல்ல சுகர் ஆட் பண்ணிக்கிறங்க. எனி வெஜிடபிள் ஆயில். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பஞ்சமிர்த் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறங்க. கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது சலிச்சுக்கிறங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ ஒரு கிரீஸ் பண்ண பேக்கிங் ட்ரேல இத ஊத்தி 180 டிகிரிஸ்ல பேக் பண்ணிருங்க. 25 மினிட்ஸ் ஆகும். இப்போ பஞ்சமிட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தீர்த்தம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் சின்ன பீஸ், பச்சை கற்பூரம். இப்போ இதை நல்லா இடிச்சு பொடி பண்ணிக்கிறங்க. இப்போ இடிச்ச பொடியை ஒரு டீஸ்பூன் தண்ணியில் கலந்துக்கிறங்க. இப்போ 5 துளசி இலை, கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை அப்படியே 1 hour ஒயங்க, தண்ணிக்குள்ளே நல்லா ஃப்ளேவர் சேர்ந்துடும். இப்போ ஒரு பெரிய பவுலில் 1/2 cup விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறோங்க. அது ஸ்டிஃப் ஆகிற வரையும் நல்லா பீட் பண்ணிக்கிறோங்க. இப்போ பவுடர் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த தீர்த்தம் 1 teaspoon சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஸ்டிஃப் ஆயிருச்சு. இப்போ நம்ம பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிடலாம்.
அடுத்து நம்ம கோக்கனட் வாட்டர் கேவியர் பண்ண போறோம் இப்போ கோக்கனட் வாட்டர் அடுப்புல ஹீட் பண்ணி அகரகர சேர்த்துக்கறங்க இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கரையற வரை கிளறி விடுங்க கேவியர் பண்றதுக்கு ஒரு டால் கிளாஸ் முதல்ல எடுத்துக்கறங்க ஒரு கப் தண்ணியோட கால் கப் ஆயில சேர்த்து கோல்ட் ஆகுற வரை ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துருங்க இப்போ இத ஒரு சிரிஞ்சில ஃபில் பண்ணிட்டு டிராப் பை டிராப்பா இத உட போறோம் இது கோல்டான ஆயில்ல உலுவுமே பாலா ஃபார்ம் ஆயிடும் இப்போ இத வடிகட்டிட்டு நல்ல தண்ணியில அலசி எடுத்துக்கிருங்க கோக்கனட் வாட்டர் கேவியர் ரெடி அடுத்து நம்ம கோக்கனட் டெசர்ட் வித் ரசாயன ஃபில்லிங் பண்ண போறோம் இப்போ ரசாயன செய்யலாம் அவல் இப்போ இத நல்ல தண்ணியில அலசிட்டு ஊற வச்சிருங்க இப்போ நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேங்க இப்போ ஊறச்ச அவல தண்ணிய புளிஞ்சி எடுத்துக்கறோம் அது கூட வாழைப்பழத்தை சேர்த்துக்கறங்க தேங்காய் துருவல் முந்திரி பாதாம் டேட்ஸ் வெள்ளப்பொடி இத நல்லா mix பண்ணிக்கிறங்க இப்ப ரசாயன ஃபில்லிங் ரெடி முதல்ல அகரகர நல்லா தண்ணியோட ஹீட் பண்ணுங்க அகரகர் கரஞ்சது சுகர் ஆட் பண்ணிக்கிறங்க இப்ப கட்டி தேங்காய் பாலை சேர்த்து உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க இப்போ ஒரு பவுல்ல பாதி அளவு ஊத்தி கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க இப்போ கொஞ்சம் செட் ஆகுறதும் நம்ம ஃபில்லிங்ஸ் வச்சிரலாம் இப்போ மறுபடியும் ஊத்துங்க இது ரூம் டெம்பரேச்சர்ல செட் ஆயிரும் அடுத்து பூரி ரிங் செய்யலாம் கோதுமை மாவோட உப்பு நெய் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறங்க இப்போ இத சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு ரிப்பன் மாதிரி நம்ம கட் பண்ண போறோம் இப்போ ஒரு ரவுண்ட் பாத்திரத்துல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறங்க இது மேல நம்ம ஹனி கோட்டிங்க கொடுத்து நம்ம எல்லை தூவிக்கிறலாம்
இப்போ ஸ்ட்ராபெரி புளியோதரை இப்போ ஸ்ட்ராபெரியை குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கறங்க பீனட்ஸ் இப்போ ஸ்ட்ராபெரி பீசஸ் ஆட் பண்ணிக்கறங்க நல்லா வதங்கின உடனே உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கறங்க எண்ணெய் பிரிஞ்சதும் கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கறங்க இப்போ குக்க பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ராபெரி புளியோதரை ரெடி இந்த புளியோதரைய வின்னி ஸ்னோ ஃபார்ம்ல பிரசன்ட் பண்ணாங்க இந்த டெக்னிக்க்கு நம்ம ஃபுட்ட நல்லா அரைச்சுக்கறணும் இப்போ ஒரு பவுல்ல லிக்விட் நைட்ரஜன் எடுத்துக்கறணும் டிராப் பை டிராப்பா நைட்ரஜன் சொல்யூஷன் குள்ள நம்ம அரைச்சு வச்ச கொஞ்ச நேரத்துல எல்லா நைட்ரஜனும் ஆவியாயிரும் ஸ்னோ ஃபார்ம்ல நமக்கு ஃபுட் கிடைச்சிரும் இந்த புளியோதரைய மிக்ஸில நல்லா அரைச்சுக்கறங்க இப்போ நாங்க இந்த புளியோதரைய ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃபிராஸ்டிங் பண்ண போறோம் இப்போ ஒரு பைப்பிங் பாக்ல போட்டு பைப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நாங்க எடுத்துக்கிட்டோம் இப்போ தயிர் சாதம் பண்ணலாம் குக்க பண்ண ரைஸோட கொஞ்சம் தயிர் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறங்க இந்த தயிர் சாதத்தையும் ஒரு மாலிக்குலர் கேஸ்ட்ரானமின்னு ஒரு டெக்னிக்ல தான் பிரசன்ட் பண்ணாங்க லிக்விட் ஃபுட்டை கால்சியம் லாக்டேஸ் சொல்யூஷனில் விட்டால் நம்மளுக்கு ஸ்பியர் ஷேப்பில் கிடச்சிரும் இந்த டெக்னிக்கை தான் வின்னி யூஸ் பண்ணாங்க நாங்கள் தயிர் சாதத்தை இப்போ நாங்கள் பவுலில் தான் செட் பண்ணுறோம் இப்ப தாளிச்சுக்கறலாம் ஒரு பேன்ல எண்ணெயை ஹீட் பண்ணி கடுகு சீரகம் கருவேப்பிலைய சேர்த்துக்கறங்க நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம்
Thank you for watching. See you in next video.